ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டேஞ்சர் சம்பிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர் ஜெகன் சாபு அவர்கள் காலேஜ் தான் இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஷோரூம் இன்றைக்கி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புதுசாக ஒரு வண்டி ஒன்று லான்ச் ஆயிருக்கு. அதாவது அந்த வண்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வண்டி. ஸோ இது வந்து 100 350 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஸோ 100 350 பேசிக் 350 இன்ஜின் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதே டிசைன் தான், அதே இன்ஜின் தான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோடய பர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 கலர்ஸ் கிட்டே இருக்குது. இந்த இன்ஜினோட டிசைன் வந்து சேம் கிளாசிக் 350 அதே இன்ஜின் தான், அதேமாரி தான் இருக்குது. ஒரு மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் லுக் ப்ளஸ் கிளாசிக் லுக் தான் கிடைக்குது. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸ் வித் டூவல் சேனல் ஏபிஎஸ். பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்களா, இது அப்படியே ஒரு கெஃபே ரேசர் டைப் மாதிரியே இருக்குது. ஸோ பின்னாடி இருந்து வரும் பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒரு லுக் வந்து பார்க்கும்போது ஒரு கெஃபே ரேசர் லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நிறைய ஆட்ஆன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதாவது இந்த கிராப் ஹேண்டில் இது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆட்ஆன். ஸோ வண்டியோட ஸ்டாக் வந்து இந்த கிராப் ஹேண்டில்லாம் இல்லாமல் தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஷோரூம்லேயே வந்து ஃபிட்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டயர்ஸ். ஸோ இந்த டயர்ஸ் வந்து நார்மலாக ஆஃப் ரோடும் சரி லைக் ஆன் ரோடும் சரி டூவல் பர்பஸ் டயர்ஸ், அதாவது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த டயரோட டிசைனே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் ஸ்லங் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட் ஸ்லங் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அந்த ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற அந்த பட் பட் சவுண்டை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட சவுண்ட் எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட். ஸோ கிளஸ்டரோட டிசைன் மொத்தமாகவே மாறிடுச்சு. அது ஒரு டுபாக்டிவோட ஃபீல் வருது. இந்த வண்டியோட ஹேண்டில் வரும் சரி இந்த வண்டியோட கிளஸ்டர் வண்டியோட ஹேண்டில் வர வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எனக்கு ஒரு டுகாட்டி ஃபீல் தருது. ப்ளஸ் என்னென்னா இங்கே லைக் ஒரே ஒரு லைக் ஓடோமீட்டர் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு இக்னிஷன் சுவிட்ச் மட்டும் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட் செக்ஷனில். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த வண்டியோட எல்லா சுவிட்ச் மவுண்ட் ரீசெண்டாக வர எல்லா வண்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் மவுண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஆர்எஸ் சுவிட்ச் மவுண்ட் பேட்டர்னும் மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே பன் ஃபில் சுவிட்ச் பேட்டர்னு மாறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் நார்மலாக ஒரு ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வெயிட்டாக இருக்கும். என்னால் வெயிட் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது.